பிரசிடண்டுடைய ஃபினான்ஷியல் பவரை பற்றி இன்னைக்கு பார்க்குறோம். சரிங்க, ஃபினான்ஷியல் பவர் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா தமிழில் நிதி அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபினான்ஷியல் சம்பந்தமாக என்னென்ன பிரசிடண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், மணி பில், ஓகேவா, அது பண மசோதா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா, ஆர்டிக்கல் 110 ஆர்டிக்கல் 110 அந்த பண மசோதா. இந்த பண மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு பிரசிடண்டுடைய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வேணும். சரிங்களா, பிரசிடண்டுடைய முன் அனுமதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடண்டுடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த பண மசோதா தாக்கல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பிரசிடண்ட் லைட் பிஃபோர் பார்லிமெண்ட், அதாவது ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடண்ட். பட் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் தெரியும் நம்மளுக்கு, கண்டிப்பா பினான்ஸ் மினிஸ்டர் தான் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றார் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் யாருடைய பேர்ல அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்றா, பார்லிமெண்ட் முன்னாடி வைக்கிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடண்டுடைய பேர் தான். சரிங்களா, அந்த குடியரசுத் தலைவருடைய பேர்ல தான் என்ன செய்யறாங்க, அந்த பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்றாங்க. ரெண்டாவது, டிமாண்ட் ஃபார் கிராண்ட், மானியம். சரிங்களா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நலன் கருதி, அந்த ஸ்டேட்டுடைய நலன் கருதி அந்த மானியம் கொடுக்குறாங்க. ஒரு 200 கோடி 300 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா பிரசிடண்டுடைய அந்த சைன், ஓகேவா, அந்த ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வேணும். அதுவும் அவருடைய நிதி அதிகாரத்தில் ஒன்று. நெக்ஸ்ட்டு, கண்டன்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது அவசரகால நிதி. இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி, இல்லை வார் சமயத்தில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்டு, அந்த கண்டன்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவசரகால நிதியை எடுக்கிறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரசிடண்ட் தான் இருக்கு. ஓகேவா, அது பிரசிடென்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். இவ்வளோ ஒதுக்கிடுவாங்க, அவசரகால நிதி இத்தனை கோடி, ஒரு 500 கோடி, ஒரு இல்லை ஒரு 10,000 கோடி, ஒரு 5,000 கோடி அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அதை யார் மட்டும் தான் அந்த அவசர காலங்களில், ஒரு சுனாமி வருது, ஒரு கொஞ்சம் ஒரு பூகம்பம் வருது அப்படின்னா யார் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரசிடண்ட் மட்டும் தான் அந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணுவார். வேற யாருமே அதை எடுக்க முடியாது, பிரதமரோ இல்லை பார்லிமெண்ட்டோ எடுக்க முடியாது. சரிங்களா, நெக்ஸ்ட், எஃப்சி, ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிதி ஆணையத்தை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யார் அமைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் தான் அமைக்கிறார். ஆர்டிகல் 280 படி ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையத்தை யார் அமைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் தான் அமைக்கிறார், குடியரசுத் தலைவர் தான் அமைக்கிறார். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன செய்யும் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு அந்த நிதியை, அந்த வரி இருக்கு இல்லையா, அந்த வரியை பிரிச்சு கொடுக்கும். யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் தான் அதை பிரிச்சு கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யார் அதை அமைக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடண்ட் அவர்கள் தான் அதை அமைக்கிறாரு.